இது என்ன செய்ய பார்த்தீங்கன்னா ஈரோடுல ஒரு வில்லா பண்ணியிருக்கோம், ரெண்டு வில்லா பண்ணியிருக்கோம், ஒரு வீடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடு நம்ம பார்க்கலாம். அது நீலாம்பூர் வந்து பிளைவுட்ல தான் நாங்கள் இன்டீரியர் பண்ணோம், பண்ணி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் எப்பயாவது அக்கேஷனில் தான் நாங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணுவோம். ஆனால் அந்த டோரில் வந்து ரெண்டு ஹேண்டில் வந்து விழுந்துருச்சு. பட் அவர் கான்டாக்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணுறப்போ வந்து மாற்றி தரோன்னு இருக்காரு. பட் அதை விட இது வந்து சூப்பருங்க, ஈஸி மெயின்டெனன்ஸு, சும்மா தண்ணி தொட்டு வாஷ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதை விட இது வந்து நல்லாயிருக்கு, அந்த பிளைவுட்டை விட இது வந்து நல்லாயிருக்கு. அதுவும் கிச்சனில் அங்கே போட்டிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் இறங்கிருச்சு. இந்த பிளைவுட் அங்கே யூஸ் பண்ணவே கிடையாது, பட் அந்த கிச்சனில் இருக்கிற அந்த கபோர்டு எல்லாமே கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு. அது எல்லாமே வந்து பேஸ்ட் வச்சு எனக்கு மறுபடியும் வந்து ரீஒர்க் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு யூபிவிசி வந்து பெஸ்ட்டு, நல்லாயிருக்கு. அடுத்த கிச்சன் தான் நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா, கிச்சன் தீமும் ஒயிட் வித்து கிரே கலர் தான். ஃபுல் டார்க் டார்க்காக கொடுக்கும்போது கிச்சன் எப்போவுமே லைட் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எப்போவுமே சில கிச்சன் பார்த்தீங்கன்னா சன்லைட் வராதுங்க, பக்கத்து பில்டிங் இருக்கிறனால கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அங்கே நம்ம என்ன கலர் லைட் போடாமல் சூஸ் பண்ண மாதிரி என்ன லைட் கலர் போட முடியுமோ அதை போடலாம். தென் அது போக பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். இது கரை ஆகுமா ஆகாதா, க்ளீன் பண்ணால் சரி அந்த கரை போயிருமா, டவுட்ஸ் நிறையா இருக்கும். நம்ம யூபிஎஸ் மெட்டல் பொறுத்தவரை நம்ம ஒரு வெக் துணி வச்சு ஈரம் பண்ணி வைப் பண்ணாவே போதுங்க. நம்ம லைசாயில் விம்ஜெல் அதை போட அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒயிட் வித் கிரேயில் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். அந்த ட்ராலி மட்டும் கிரே கலரும், பேன்ஸ் எல்லாமே ஒயிட்டு கீழே ஃபுல்லாகவே. அது போக இங்கே ஸ்பீக்கர் பேஸ்கெட், இது ஓப்பனாக இருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணும்போது டஸ்ட்டெல்லாம் உள்ளே போகும், அதுக்கு வேண்டி தான் உள்ளே வெளியே டோர் போட்டுருங்க. நம்ம வீட்டில் சர்வெண்ட் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் மாடலாக பண்ணிக்கலாங்க. நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். சில மாடல் தவிர்த்துட்டு அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் டஸ்ட்டு பாவமாகாமல் உங்கள் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சஜஷன் பண்ணி தான் எல்லாமே டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. கீழேயும் ஃப்ளோரிங் டஸ்ட்பின் வைப்பாங்க, கீழே சிந்தும், அது க்ளீன் பண்ண அங்கேயும் கரை ஒட்டும். ஸோ அதுக்கு நம்ம கீழேயும் ஷீட்ஸ் கொடுத்துருக்கோம், க்ளீன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான் லாங் செல்ஃபு. அது போக ட்ராலி, இந்த ட்ராலி வந்து கஸ்டமைஸ் தான், நமக்கு எந்த மாதிரி யூசேஜ் பண்ணுறோமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. கட்லரி, பிளெயின் பேஸ்கெட்டு, இதுவும் பிளெயின் பேஸ்கெட், பிளேட்ஸ் வேணால் பிளேட்ஸ் வச்சுக்கலாம். இது எப்போ கார்னர் வரும்போது ஜாயிண்ட் டோர் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். சிலிண்டர் போக பெரிய பெரிய ட்ரைஸ் ட்ரம் எல்லாமே உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம், பெரிய திங்ஸ் எல்லாமே உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இங்கே செல்ஃப் கொடுத்தோம்னா இது 2 ஃபீட்டுங்க, இது 2 ஃபீட்டு. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட் இருக்குது. 2.5 ஃபீட் வச்சு நம்ம செல்ஃப் வச்சோம்னா கைவிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஒவ்வொரு டைம் உட்காந்து எடுக்கும்போது சிரமமாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான் இந்த கார்னரை மட்டும் எம்டியாக விட்டுருவோம், டோர் போடும். இல்லை இங்கே மேஜிக் கார்னரு, ஒரு எஸ்காரஸல் அப்படி போடும்போது உள்ளே ஒரு ஸ்பூனோ ஒரு வெசல்ஸோ கீழே விழுந்ததா அதை எடுக்க ரொம்ப சிரமப்படுவீங்க. அது போக க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமப்படுவீங்க. அங்கே ஒட்டர் அந்த ஒட்டர டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், ஒட்டர் பிடிக்கும், அது பேர் லிசர்ட் போகும். அது மாதிரி சம் இன்செக்ட்ஸ் எல்லாமே அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் அங்கே தவிர்த்துருவோம், செல்ஃப் போடாமல் எம்டி ஸ்பேஸ் விட்டுருவோங்க. அப்போ தான் நீங்கள் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். கிச்சன் வந்து காம்பாக்டாக சின்னதாக இருந்தாலும் நம்ம அதுக்கு அந்த யூசேஜ் பண்ணியிருக்கோம். கீழே ஸ்பேஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே பக்கமாக இருக்கனால எனக்கு வேணாம் சொல்லிட்டாங்க. எல்லாமே இங்கேயே ஸ்டோர் பண்ணியிருக்கோங்க. இங்கே இப்போ இருக்க வீட்டில் எல்லாமே இப்போ கட்டுற பாதி வீட்லேயும் வந்து செல்ஃப் கடப்பாக்கள் கிரானைட் போடுறதில்லை, நம்மளே எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். தாராளமாக அதில் என்ன வெயிட் வைக்கிறோமோ இதை தாங்குங்க. இதே பழைய வீட்டில் இருந்ததுன்னா அந்த கடப்பாக்கல்லோ கிரானைட்டோ வைப்பாங்க, அதை கவர் பண்ணும்போது ரெண்டு சைட் பில்லர் மாதிரி வச்சுருப்பாங்க, ஏன்னா செங்கல் வச்சுருப்பாங்க. அதை வச்சு க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபினிஷிங் இல்லைங்க. அதனால் எப்போவுமே சொல்கிறது தான் இந்த ஸ்லாப் வைக்கிறத தவிர்த்துருங்க. அப்போ தான் நம்ம கிச்சன் தகுந்த மாதிரியும் நம்ம வெசல்ஸ் தகுந்த மாதிரி யூசேஜ்
தகுந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். என்ன காம்பாக்டாக பண்ண முடியுமோ அந்த டிசைன்ஸ் கொடுத்து நாங்கள் சஜஷன் பண்ணுவோம். நம்ம அந்த அவுட்புட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கிளாஸஸ் வந்து பிளேன் கிளாஸ் போடலாம், இது கஸ்டமைஸ் தான். நம்ம நிறைய நிறைய கிளாஸஸ் டிசைன்ஸ் இருக்குதுங்க, நம்ம எது சூஸ் பண்ணுவோம் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில்ஸாகவும் கஸ்டமைஸ் தான், ஓகேங்களா? அதுவும் லாஃப்ட்டு இந்த வால் இதுவரை பண்ணியாச்சு. இதுவரை இந்த பாக்ஸ் இதுவரை நம்ம பண்ணியிருந்தோம்னா உள்ளே வரக்கு சிரமமாக இருக்கும், இடிக்கும். அதுக்கு வேண்டி பாக்ஸை தஞ்சு தள்ளி வால் தெரியாமல் பேனலிங் பண்ணி இங்கே பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு டபுள் ஷீட் கொடுத்து டெப்த் எடுத்து பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அந்த சைடையும் அங்கேயும் மறைச்சோம்னா சன்லைட் வர்றது கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு வேண்டி இங்கேயும் ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டோம், இந்த சேம் ஒரே மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருப்போம் பாருங்கள். கிச்சன் சின்னதாக இருக்கும்போது நம்ம லைட் கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கும், அது போக பார்க்குறது நீட்டாக இருக்கும். ஒயிட் கலர் போடும்போதும் அழுக்காயிரும் நம்ம ஃபீல் பண்ணுறோம், அப்படி இல்லைங்க. ஒயிட் கலர் போடும்போது நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், அது எப்போவுமே ரெகுலராக யூசேஜ் பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணுவோம். மெயின்டைன் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் கரை பிடிச்சிருங்க, அது க்ளீன் பண்ண முடியாது, உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும். ஆனால் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது லைட் கலர் போங்க கிச்சன் பொறுத்து, அப்போ பிரைட்னஸ் இருக்குது. இல்லைன்னா எப்போவுமே லைட் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் வார்ட்ரோப்பு, ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் மட்டும் கேட்டிருந்தாங்க. மிரர் பேனலிங் பண்ணி மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லாண்ட்ரி பேஸ்கெட் மாதிரி நம்ம துணி எடுத்து உள்ள போட்டுக்கலாம், தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணி நம்ம கீழே எடுத்துக்கலாங்க. நம்ம ஸ்டடி டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். துணி இவ்வளோ போட்டுக்கலாம், போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், துணி இப்படி எடுத்துக்கலாங்க. அது துணி உள்ள போட்டால் ஸ்மெல் வரும்னா அதுக்கு நம்ம வெண்ட் கொடுத்தாச்சு. அதான் எப்பவுமே தான் நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபுல்லாக ஹேங்கர் கொடுத்து ஒரு டபுள் ட்ரா, இது கீ கொடுத்தாச்சு. இங்கே ஃபுல்லாகவே செல்ஃப் வச்சு அங்கே ஒரு சேஃப்டி லாக் மாதிரி கொடுத்துருக்கு. உள்ள செல்ஃப் எல்லாமே கிரே பேட்டர்ன் கூட பண்ணியிருக்கோம். இது பார்க்கும்போது நல்லா இருக்கும் கலர். ஃபுல் வியூ பாருங்க, ரொம்ப பிரைட்னஸ் தான். இந்த ரெண்டுக்கு டபுள் டபுள் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது. இன்டீரியர் பொறுத்தவரையும் கலர் தான், கலர் நம்ம கரெக்டாக கொடுத்தோன்னா அவுட்புட் சூப்பராக வந்துருங்க. நீங்கள் பாருங்க, மிரருக்கு வேண்டி ஃபுல் பேனலிங் பண்ணி மிரர் மட்டும் ஒயிட் கலர் பீட்டிங் கொடுத்துருக்கோம், ஃபுல் மிரர். இது வேணும்னா நம்ம இதை டெப்த் எடுத்து உள்ள செல்ஃப் வச்சுக்கலாம். எனக்கு இப்போ நீட் இல்லைங்க, இது மட்டும் போதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வேண்டி நம்ம பேனலிங் பண்ணியிருக்கோம். இந்த ஹால் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 20x20ங்க. நம்ம டிவின்னு பார்த்தீங்கன்னா 6x7 feet நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஒயிட் வித் கிரே காம்பினேஷன் கலரில் சூப்பராக இருக்குதுங்க. நம்ம இந்த வாலுக்கு தகுந்த மாதிரியும் ஹால் சைஸ் தகுந்த மாதிரி டிவி செட்டப் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கோங்க. ஓப்பன் ரேக்ஸ் கொடுத்துருக்கோம், திங்ஸ் வச்சுக்கலாம். அது போக ஃபுல் பேனலிங் பண்ணியிருக்கோம், ஒயிட் பேனலிங் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பிரைட்னஸ் தெரிவிக்க வேண்டி பேனலிங் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸுங்க, சிம்பிளாக ஒரு பாக்ஸ் பண்ண நல்லா இருக்காது. நம்ம அதுக்கு மேலே ஒரு சின்ன டிசைன் கொடுத்து இந்த பாக்ஸை டெப்த் எடுத்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது போக கிளாஸ் ஸ்டோர். இந்த கிளாஸ் ஸ்டோர் எதுக்குன்னா சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு தான், ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து அது சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய தான் நம்ம கிளாஸ் ஸ்டோர் போடுறோம். நீங்கள் ட்ரா வேணும் ட்ரா போட்டுக்கலாம், ஓகேங்களா? தென் அது போக பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சஸ் முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளாஸ் ஸ்டோருக்குள்ளே கொண்டு வர பார்த்துருங்க. ஏன்னா சுவிட்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே தான் ஸ்டெப்லைசர் ஒயர் டிவி ஒயர்லாம் இங்கே வரும். நம்ம இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா க்ளீன் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ண முடியாது, எல்லா ஒயரும் தூக்கி தூக்கி பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த பிளக் பாயிண்ட் எல்லாமே கீழே கொண்டு வர பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 70 inches வரையும் நம்ம டிவி 65-70 inches வரையும் நம்ம டிவி போட்டுக்கலாங்க. அது தந்த ஹாலும் 20x20னால பார்க்க வியூ நல்லாயிருக்கும்.
இந்த வால் வால் பக்கத்துலேயே டோர் ஒன்று இருக்குது, டோர் பக்கத்தில் பூஜா கொடுத்துருக்கோம். எதுவுமே மிஸ்மேட்ச் ஆகாத மாதிரி தான் பேட்டர்ன் கொடுத்துருக்கோங்க. நாங்கள் எங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுமே ஒவ்வொரு வீட்லேயும் அங்கே என்ன பண்ணால் அங்கே என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம அதுக்கு தந்த செட்டப் கொடுத்து தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் கொடுத்தா கலர்ஸ், அது போக கலர், அது போக ஃபினிஷிங், எல்லாமே மேட்ச் பண்ணி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோங்க. அப்புறம் பக்கத்து டோருங்க, டோர் பக்கத்தில் பூஜா, பூஜா கிளாஸ் வேணால் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எல்லாமே கஸ்டமைஸ் தான், கிளாஸ்னால் கிளாஸ் போட்டுக்கலாம், டோர்னால் டோர் போட்டுக்கலாம், ஒரு சிஎன்சி கட்டிங்னா சிஎன்சி கட்டிங் பண்ணிக்கலாம். நிறைய மாடல் இருக்குதுங்க. உங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் வேணுமோ, எந்த மாதிரி நம்ம ப்ரே பண்ணுறோமோ, அது திங்ஸ் எப்படி வைக்கிறோமோ, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இன்னும் நாங்கள் மெயினாக பார்த்தீங்க செக்ஷன் போட் பண்ணுவோம். இது ஷீட்டுங்க, இது அவுட்டர் வர்ற செக்ஷன், இது யூபிவிசி மெட்டீரியல். உள்ளுக்குள்ளே பேனலிங் பண்ணி ஷீட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தனை அமைப்பு தகுந்த மாதிரி உள்ள பேட்டர்ன் தகுந்த மாதிரி டிசைன் நம்ம கொடுப்போம். இவங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கேட்போம், கஸ்டமர் நீட் கேட்போம், எந்த மாதிரி திங்ஸ் வச்சுருக்கீங்க, பூஜா ஃப்ரேம்ஸ், டோல்ஸ், எதாவது இது வச்சுருக்கீங்களோ அந்த மதத்துக்கு தகுந்த மாதிரி ரேக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். கீழே சேம் தான், பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்கு வேண்டி பண்ணியிருக்கோம். ட்ரேனாக ட்ரே போடலாம், ட்ராஸ்னா ட்ராஸும் போடலாம். பூஜாக்கு வேண்டி டபுள் கலர் பண்ணியிருக்கோம், மற்றது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் டோராக போட்டிருப்போம். பாருங்கள், ஒரு 3 டோர் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது ஹேங்கர் கொடுத்துருக்கு, ஒரு பெரிய அங்கே டபுள் ட்ரா கொடுத்துருவோம், இங்கே சிங்கிள் ட்ரா, அங்கே பெருசாக கொடுத்துருக்கோம். ஃபுல் செல்ஃப் ரைட் சைட் டோர்லேயும் ஃபுல்லாக செல்ஃப். கலர் தாங்க, கலர் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணோம்னாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் கலர் தான், அந்த கலர் கரெக்டாக சூஸ் பண்ணி டைல்ஸோ என்ன வால் பெயிண்ட் பண்ணுறோமோ அந்த பெயிண்டிங் தகுந்த மாதிரி கலர்ஸ், அது போக பேட்டர்ன், நம்ம என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணுறோமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸோ வெஸ்டல்ஸோ, கிச்சனில் வந்து வெஸ்டல்ஸோ, டிவிக்கு வந்து ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, சிசிடி கேமரா, ஒய்ஃபை அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னு சொன்னால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்து அந்த வாலுக்கு நம்ம கொடுக்க முடியுங்க. எதுவுமே சொல்லாமல் நம்ம இன்டீரியர் பண்ணிட்டோம்னா அந்த வால் பேட்டர்னும் வால் அப்படியே மாறி போயிடும், எல்லாமே வெளியே தெரிய வந்துடுங்க. அந்த ஒயர்ஸ் எல்லாமே வெளியே தெரியும், வெளியே தெரியும் போது என்ன தான் சூப்பராக பண்ணாவும் லுக் வைஸ் பார்க்கும்போது போர் ஆகிருக்கு.